ஹவுஸு ஒம்பது அது இது எவ்ரிதிங் எல்லாமே இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தில் யாரோ ஒருத்தன் கிண்டல் பண்ணியிருப்பான். அவருடைய ஃபோட்டோகிராஃபை வந்து செருப்புலலாம் அடிச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருடலாக தான் இருந்தது. தே ஆர் வெரி பிஸி ஏர்னிங் தேர் ஓன் மணி அண்ட் தேர் ஓன் ஃபேம். தேர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹவு தேர் ஹர்ட்டிங் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ். என்னை கேட்டால் இயக்குனர் சங்கருக்கு சரத்து குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கான கற்பனை திறன் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். தனியான அந்த இடையில் வைக்கக்கூடாது, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அவங்க அப்படியே இப்படி வாயில் வைக்கிற மாதிரி அப்படியே கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறாரு, சந்தானம் வந்து கொஞ்சம் பொதுவாகவே நிறைய பண்ணியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் கேவலப்படுத்தி பண்ணிகிட்ருக்காரு. அவர் சம்பாதிக்கிறதுக்காகவும் அவர் பேரும் புகழமாக அடைவதற்காகவும், யூ ஆர் ஜஸ்ட் ஈக்குவல் டு மீ, ஐ ஆம் ஜஸ்ட் ஈக்குவல் டு யூ, யூ நாட் அபவ் மீ. ஹாய் இந்தியா கிளஸ் வியூவர்ஸ், நான் வந்து திருநங்கை ரோஸ். நான் வந்து நீங்கள் என்னை எப்படிக்கு ரோஸ் அப்படிங்கிற டிவி ஷோவில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ரெண்டு மூணு படங்களில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு படம் வந்து இயக்கியிருக்கேன், அந்த படம் பேர் கூட கிரிக்கெட் ஸ்கேண்டல். அந்த படத்தில் கூட திருநங்கைகளை வந்து ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்கேன். அந்த படத்தில் இயக்குனராக இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நான் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் முதலிருந்து பார்க்க முடிஞ்சது. பொங்கலில் வந்து என்னோடய தோழிகளோடு நான் வந்து அந்த படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி எந்த அரங்கத்தில் கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி சென்னையில் ஜோதி அப்படிங்கிற ஒரு திரையரங்கம் இருக்கு இல்லையா, அந்த திரையரங்கில் நாங்கள் டிக்கெட் எடுத்து நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம். இப்படியா அந்த படம் பார்த்துன்னொன்று ஒரு ஆர்வம் தான். அதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் அந்த திருநங்கை கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு குரல் கொடுப்பதற்காக என்னோடய குரலை வந்து அவங்க சோதிக்க பார்க்குறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு காட்சி காமிச்சாங்க, அது நான் பேசினேன். அப்போவே அந்த காட்சி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்குன்னு. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கதையை முழுமையாக சொல்ல இந்த விஷயத்தை வெளியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அவங்க என்னை திருப்பி கூப்பிட்டு ஃபுல்லாக பேச சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய எதிர்ப்பு அப்போவே பதிவிச்சிருப்பேன். ஏன்னா அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கும் முழுமையாக இவங்க என்ன மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி படம் வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த காட்சிகள் அந்த படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட போயிடுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த திருநங்கை கதாபாத்திரம் வருது. வரும்போதே சந்தானமும் விக்ரமும் சேர்ந்துட்டு கேவலமாக வந்து இது வாண்டதும் ஊரோரம் புளியமரம் சொல்லிட்டு கை தட்டுறதும் அவங்கள கேலி பண்ணுறதும், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து விக்ரம் மேலே ரொம்ப அப்படியே பாலியல் ரீதியாக ஆசைப்படுற மாதிரியும், அவர் மேலே அப்படியே உடம்பை தேய்க்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க மேலே காதல் கொள்கிற மாதிரியும், அந்த காதலை வந்து விக்ரம் வந்து பண்ணுற மாதிரியும், அதில் ஒரு காட்சியில் வந்து அவங்க கேட்குறாங்க விக்ரம் கிட்ட, நானும் நீயும் சேர்ந்தா நம்ம ஜோடி எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, எப்படி இருக்கும் தெரியுமான்னு இவங்க கேட்கும்போது அதுக்கு விக்ரம் சொல்லுவான், கருமாந்திரமாக இருக்கும்னு. இது மாதிரி ரொம்ப கொச்சைகள். அப்புறம் வந்து அந்த கதாபாத்திரம் விக்ரமை கூட்டிகிட்டு போய் பாலியல் ரீதியாக அவங்க கூட உடலுறவு கொள்ள பார்க்குறாங்க. அப்போ விக்ரம் வந்து, சி ஒன்னெல்லாம் போய் மதிச்சனே நீ, ஒரு சம்திங் லைக் அவங்கள வந்து அவங்க ஜென்டரை வேறு மாதிரிலாம் பேசுகிறாரு. அவர் ஒரு அந்த விஷயத்தையே அந்த புணர்வையே கேவலப்படுத்துகிறாரு. ஸோ ஒரு திருநங்கையின் காதல் ஒரு ஆண் மீது கொண்டா அந்த ஆண் வந்து அருவறுப்பாக அதை பார்க்கணும், வெறுக்கணும், ஒதுக்கணும், தள்ளிவிடணும் அப்படின்ற மாதிரியும், ஓகே இதுங்கெல்லாம் இருக்குது ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை திணிக்கப்படுது சமுதாயத்தில். நீங்கள் அந்த படத்தில் ஆண்கள் நிறையா இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெண் வந்து யார், அந்த ஹீரோயின் வந்து அழகாக காமிச்சிருக்கீங்க. ஒரு திருநங்கையை வந்து அதே மாதிரி அழகான ஒரு திருநங்கையை நீங்கள் காமிச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு வயது முதிர்ந்த திருநங்கை, உடம்பெல்லாம் பொத பொதன்னு இருக்குது. ஒரு பெண்ணை மட்டும் ரொம்ப ஃபிட்டாக ஸ்லிம்மாக உள்ளக அழகி மாதிரி இருக்க ஒரு ஃபாரின் பொண்ணு இடத்துல வந்து நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க. ஆனால் திருநங்கையை கேவலப்படுத்தணுன்றதுக்காகவே ரொம்ப பொத பொதன்னு இருக்க வயது முதிர்ந்தவங்க, வயது முதிர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே ஒரு ஆண் என்ன பண்ணுவார், தவிர்ப்பார் காதல் கொள்ள முற்பட்டாங்கன்னா பெரும்பாலும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு திருநங்கையை மட்டும் அவர் எப்படி ஏற்றுப்பார். அதே ஒரு அழகான திருநங்கையை போட்டிருந்தால் அவர் வந்து ஒதுக்குற மாதிரி காண்பிக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி திட்டமிட்டே அப்படி ஒரு முகத்தையும் அப்படி ஒரு வயது முதிர்ந்த ஒரு கேரக்டரையும் வச்சுருக்காங்க. என்னை கேட்டால் இயக்குனர் சங்கருக்கு சரத்து குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன், அவருக்கான கற்பனை திறன் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை அவர் கற்பனை திறனே இல்லையா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா
அவருடைய படங்களை முத இதுக்கு முன்பு எழுதியவர் எனக்கு தெரிஞ்சு சுஜாதா தான். அவருடைய படங்களில் நிறைய முழுமையாக கதை திரைக்கதை எழுதியிருக்காரு. இவர் இயக்குனராக மட்டுமே செயல்பட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் திரைத்துறையை நல்லா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா புரியும். அப்போது இப்போ இவர் இல்லை, சுஜாதா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவரே ஒரு கதை எழுதி இவரே ஒரு திரைக்கதை எழுதியிருக்காரு. அதில் எப்படி எப்படி சென்சிட்டிவாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியல போல இருக்குது. இவர் என்ன சொல்கிறது இட் ஆல் ஷோஸ் அப், ஐ மீன் அவருடைய அப்ரிங்கிங் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இது வெளிப்படுத்துது. நல்ல ஒரு நல்ல பல இடம் பார்த்தவன், பல சமுதாயரோட பழகிறவங்க கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ சங்கருக்கு இந்த ப்ராட் மைண்டட் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ வேறு ஒரு படம் வந்து சொல்லுங்களேன், வேறு ஒரு படத்தில் யாராவது இப்படி கேலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை நாங்கள் போராடி இருந்தால் நீங்கள் மீடியாவும் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் அது அப்படியே பொஸ்ஸுன்னு ஆகிட்டுருக்கோம். இயக்குனர் சங்கர் வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடியவர். அவருக்கு தெரியும் நம்ம படத்தை இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, பல கோடி பேர். அதில் வேறு தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் டப் பண்ணி, கேரளாலாம் திருநங்கைகள் பற்றி மக்களுக்கு அறிவே கிடையாது, ஒரு அவங்களுக்கு அந்தளவுக்கு விஷயம் தெரியாது. ஏன்னா என்னுடைய தோழிகள்லாம் அங்கே வாழ்கிறாங்க. நானும் கொஞ்சம் கேரளாக்கு போயிருந்தப்போ அவங்க திருநங்கைன்னா ஒன்றுமே தெரியாது, அவங்க பெண்ணாக தான் பார்க்குறாங்க, அவங்கள ஒரு வித்தியாசமே பார்க்குறதே இல்லை. ஆனால் அங்கே போய் அங்கே மலையாள படங்கள் எதுவுமே பொங்கலுக்கு வந்த படங்கள் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு ஐ வந்து எல்லா திரையரங்களையும் பிடிச்சிருச்சான். அப்போ அந்த எல்லா திரையரங்களையும் அந்த மலையாளம் தமிழ் மலையாள பட ரசிகர்கள் இருக்காங்கள்ல, ஐ ரசிகர்கள் இல்லை விக்ரம் ரசிகர்கள் இல்லை இயக்குனர் சங்கரோட ரசிகர்கள், அவங்க வந்து கேரளாவில் பார்க்கும்பொழுது அவங்க எல்லோரும் எப்படி திருநங்கையை முதன்மறையாக அவங்க பார்க்குறாங்க, திருநங்கைன்னு யாருன்னு. அப்போ பார்க்குறவங்க எவ்வளோ கேவலமாக அவங்கள உள்வாங்கிக்கிறாங்க அந்த ஒரு கதாபாத்திரத்தை, அதை அப்படியே சமுதாயத்தில் எப்படி அவங்க வெளிக்கொண்டு வந்து கிரகிப்பாங்க. இனி ஒரு திரைப்படம் தமிழ் திரையுலகில் திருநங்கைகளை கேலி கூத்தாவோ கேவலமாகவோ சித்தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா ரொம்ப விளைவுகள் அதிகமாகிடும் இனிமேலாம். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், எல்லா இயக்குநர்களுக்கும் சொல்கிறேன், எல்லா நடிகர்களுக்கும் சொல்கிறேன், எல்லா சிரிப்பு நடிகர்கள் குறிப்பாக அவங்களுக்கும் சொல்கிறேன், திருநங்கை கதாபாத்திரத்தை இனி கொச்சைப்படுத்தாதீங்க. சந்தானம் வந்து கொஞ்சம் பொதுவாகவே நிறைய பண்ணியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் கேவலப்படுத்தி பண்ணிகிட்ருக்காரு. அவர் சம்பாதிக்கிறதுக்காகவும் அவர் பேரும் புகழமாக அடைவதற்காகவும் மேலே இருக்கிறதுக்காகவும் பொதுவாகவே நிறைய காமெடியன்ஸ் தொன்று தொட்டு திருநங்கைகளை கேலி பண்ணி அந்த ஒரு விஷயத்தை கையாண்டும் அவங்க காமெடி பண்ணியிருக்காங்க தான். தே ஆர் வெரி பிஸி ஏர்னிங் தேர் ஓன் மணி அண்ட் தேர் ஓன் ஃபேம். தேர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹவ் தேர் ஹர்ட்டிங் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் அவங்க தான் உணரணும். முதல்ல மனிதநேயம் வந்து செத்து போச்சான்ற மாதிரி இருக்குது, பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாமான்ற மாதிரி இருக்குது. ஆனால் சந்தானம் இன்னொரு படத்தில் கூட என்னை கிண்டல் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் லீலா, எஸ் மை ஃப்ரெண்ட் சஜஸ்ட், லீலைன்ற ஒரு படத்தில் கொஞ்சம் கொச்சைப்படுத்திருக்காரு என்ன. இப்படிக்கு ரோஸ்ன்ற மாதிரி விஷயத்தையே வச்சு பண்ணியிருக்காரு அவர். முதல்ல அவங்க வரும்போது இந்த ஊரோரம் புள்ளியோ வரோன்னு சொல்கிறது, அப்படி பார்த்தா இவங்க வர காட்சிகள் எல்லாத்தையும் நீக்க தான் செய்யணும். சொல்லப்போனால் இவங்க வர காட்சிகள் எல்லாத்துலேயுமே கேவலப்படுத்தப்பட்டிருக்கு. சொல்லப்போனாக்கா ஊரோரம் புள்ளிய மரவன் கையில் அடிக்கிறதும், அப்புறம் ஒரு காட்சியில் அவங்க வந்து ஒரு அறையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த அறையோட அந்த வார்டு என்ன அந்த டோர் நம்பர் அது 9 போட்டிருக்கு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க வந்து அழுகுறாங்க இல்லையா, அந்த அழுகும் போது ரொம்ப ஆம்பளை குரலாக அழுகிற மாதிரி இருக்குது, அது எங்களுக்கே அருவறுப்பாக இருந்தது அந்த சீனு. இவ்வளோ நாங்கள் எவ்வளவோ சேஞ்ச் பண்ணி நாங்கள் பெண்மையாக மாறுறோம், ஓகே அழும்போது கூட நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது பெண்மையாக தான் அழகிறதுக்கு நாங்கள் முற்படுவோம், ஓகேவா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பயங்கர மேன்லியாக காமிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு போட்டில் போகிற மாதிரி இருக்கும், அந்த போட்டில் வந்து அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவங்க சாப்பிட்ற ஒரு விஷயம் அந்த ஹாட் டாக் வந்து அந்த ரெண்டு ஸ்லைசஸ் ஆஃப் பன்னுக்கு நடுவில் ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மீட் இருக்கும், அது ஒரு ஆணுறுப்பு மாதிரி தான் இருக்கும் அது, ஓகேவா. பச்சையாக சொல்லப்போனால் ஹாட்டாக் எப்படி சாப்பிடுவாங்க, மொத்தமாக ஒரு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த பன்னோடு எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால்
இவர் என்ன பண்ணியிருக்காரு, இயக்குனர் சங்கர் அந்த ஆண் குறி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தனியான அந்த இடையில் வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அவங்க அப்படியே இப்படி வாயில் வைக்கிற மாதிரி அப்படியே கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறாரு, ரொம்ப கொச்சையா இல்லையா, எவ்வளோ குழந்தைகள் வந்தாங்க தெரியுங்களா அந்த படம் பார்க்குறதுக்கு. இன்னும் கேட்டால் நாங்கள் உள்ளே போகும்போது சில குழந்தைகள் ஓடோடி வந்து எங்ககிட்ட பேசுகிறாங்க, அழகாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படி இப்படின்லாம். அந்த குழந்தைகள் முன்னாடி பார்க்குற காட்சிகள் ஆகியவையெல்லாம் பெட்டில் அப்படியே படுத்து உருள்ற மாதிரியும், இதுக்கு எப்படி வந்து யூ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது. அவங்கள நான் டிரான்ஸ்ஜெண்டர் நான் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்களோட ஃபேஸ்புக் நாங்கள் போய் பார்த்தோம், அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க ஜெண்டர் அவங்க மேல்னா போட்டிருக்காங்க. அவங்க வந்து தோற்றத்துக்கு வேணால் கொஞ்சம் முடி வளர்த்துருக்குறாங்க, கொஞ்சம் பெண்மையை வெளிப்படுத்துகிறாங்க, ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க இப்போ ஸோ ஆணாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு அரைகுறை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து 50,000 வாங்கலாம், பெரிய ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட உழைக்கலாம், எல்லாமே ஓகே. அவங்க வந்து முழுமையாக டிரான்ஸ்ஜெண்டராக வாழலை, முழுமையாக எங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டராக வெளியில் சமுதாயத்தில் வந்து நின்று நாங்கள் படக்கூடிய கேலி கூத்து அப்புறம் எல்லா அவலங்கள் பிரச்சனைகளையும் அவங்க பார்த்து வாழ்ந்துருக்காங்களான்னு தெரியல, அது ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்க வந்து ஹிந்தி தான் அவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாலிவுட்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு படிப்பறிவு கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்கப் மேனாக போகிறவங்கெல்லாம் படிச்சுட்டுலாம் போக மாட்டாங்க, படித்தவங்கெல்லாம் மேக்கப் மேனாக போக மாட்டாங்க, நல்லா படித்தவங்க. சரி, அப்படியே இருந்தாலும் ஓகே, அவங்க படிச்சிருக்கலாம், அதுவும் ஓகே. வந்திருக்காங்க, அவங்களுக்கு கதை முழுசாக சொல்லப்படுதா, எனக்கு தெரிஞ்சு நான் டப்பிங் போனப்பவே எனக்கு கதை சொல்லப்படலை, ஒரு சீன் மட்டும் காமிச்சு பேசுங்க அப்படின்னாங்க, பேசினேன். அந்த என்னோடய குரல் பத்தலைன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க இன்னும் பயங்கர கண்ணீர்னு எதிர்பார்த்துருக்காங்க, ரொம்ப கம்பீர ஒரு ஆண்மையான குரலை திணிச்சிருக்காங்க. அந்த ஒரு பெண்மை கலந்த கேரக்டருக்கு ஆண்மை தோற்றம், ஒரு அறகுற தோற்றமாக இருக்கிறவங்கள பயன்படுத்தி, அதனால் அவங்களுக்கு முழுமையான கதை சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது, அவங்க இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட உழைச்சாக வேண்டியிருக்கு ஸ்டைலிஸ்ட்டாக. அப்படின்னும் போது பெரிய பெரிய இயக்குனர்கிட்ட அவங்க வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டக்கூடாது. அவங்களுடைய சுயநலத்துக்காக கூட சங்கரை பகச்சிக்க வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து சப்பக்கட்டும் கட்டலாம் இல்லை. இப்போது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இது தோணுது. இயக்குனர் சங்கர் வந்து இந்த மாதிரி திருநங்கைகளை புண்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து கேலி கூத்தாக இருக்குது, ஏன்னா படு கேவலமாக பண்ணிட்டார், அவங்க தான் நடிச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு புரியாதா? அப்படி சொல்கிறாங்க பண்ணியிருக்க மாட்டார்னு. அதனால் அவங்களுடைய வேலை வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க முழுமையான திருநங்கையாக மாறலை, இன்னும் வாழலை. அவங்க ஆனால் தான் இன்னும் அடையாளப்படுத்திக்கிறாங்க, ஆனால் தான் ஒரு அரைகுறையாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள நீங்கள் திருநங்கையை, முழுமையான திருநங்கையை நீங்கள் சொல்லிடுறது எனக்கு தெரியல, அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்ன்ட்டு. இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து நாங்கள் ஒரு திருநங்கை யோசிக்கிற விஷயம் இல்லை, இல்லை ஒரே ஒரு குழு எடுத்த விஷயம் இல்லை. ஒவ்வொரு திருநங்கையும் பார்க்கும்போதே, அந்த படம் பார்க்கும்போதே அவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வந்துடும், ப்ரொட்டஸ்ட் பண்ணுன்ற இது வந்துடும், நாங்களும் அப்படி தான் நினச்சிட்ருந்தோம். ஆனால் பொங்கல் பீரியட் வந்துருச்சு, ஸோ பொங்கல் நாள் எல்லாமே லீவாக இருக்கும், எங்கேயும் கமிஷன் ஆஃபீஸு எதுவுமே நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தோழி திருநங்கை வந்து பானு, அவங்க வந்து சென்னையில் இதை கையில் எடுத்துட்டாங்க. சில திருநங்கைகள் சண்டேவே கூட, சண்டே ஒரு சாட்டர்டேவே கூட மதுரை போன்ற இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க சின்ன சின்ன அளவில் போராட்டங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் பானு, ஸ்வப்னா, கார்த்திக் அப்படிங்கிற சில திருநங்கைகள் அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னெடுத்துட்டாங்க, அவங்க என்னையும் அழைச்சாங்க. அப்புறமா நாங்கள் அந்த சென்சர் போர்டு ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் பண்ணுற அந்த போராட்டம் நாங்கள் பண்ணோம். அப்புறம் சென்சர் போர்டுக்கிட்ட போய் சில ரிக்வஸ்ட் வச்சுருக்கோம், அது அவங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது என்ன சொல்கிறது, ஒரு திருநங்கை கதாபாத்திரம் திருநங்கைகளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு இல்லையா, இருக்குதா இல்லையான்றத ஒரு திருநங்கை தான் முடிவு பண்ணும். ஒரு ஆணால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது, ஒரு பெண்ணால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ திருநங்கை கதாபாத்திரம் அங்கே இருந்தாகணும், ஐ மீன் திருநங்கை ஒரு ஜட்ஜாக அங்கே இருக்கணும் ஜூரியில், அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் முன்ன வச்சுருக்கோம். அதை இனிமேல் அவங்க முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னோடய தோழிகள் தான் பேசினாங்க, நான் கொஞ்சம் ப்ரோட்டஸ்டில் வெளியே இருந்தப்போ அவங்க போயிருந்தாங்க. சென்சர் போர்டில் இவங்களோட கோரிக்கைகள்லாம் ஏற்று
ஆவணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சங்கர் சார்கிட்ட நாங்கள் நேரடியாக இன்னும் யாருமே பேசலை. அவருடைய வீட்டு முன்பு நாங்கள் போய் சின்னதாக ஒரு போராட்டத்தை எழுப்பி அவரை நேராக சந்திக்கலான்னு கூட நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த விஷயம் எப்படியோ கசிஞ்சு போயிடுச்சு. அது தெரிஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வீடு முன்பு பலத்த காவல்துறை பந்தோபஸ்த் போட்டிருக்காங்க, அதனால் அங்கே நம்ம போய் போராட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த பானு அவங்க முன்னெடுத்த அந்த போராட்டத்தில் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்தது. பானு வந்து அந்த படத்தை திரைப்படம்னு சொல்லாமல் திரைமலன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிற, அந்த அவருடைய அவருடைய முக ஃபோட்டோகிராஃபை வந்து செருப்புலலாம் அடிச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருடலாக தான் இருந்தது. ஆனால் அவங்களுடைய கோபத்தின் கொந்தளிப்பு தான் அது, என்னால் மறக்கவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதை சாஃப்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. அந்த ஃபோட்டோவை வந்து செருப்பால் அடித்த விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் வருடலாக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை கொச்சைப்படுத்திட்டாங்கன்றதுக்காக தான் நம்ம போய் போராடுறோம். அந்த சூழலில் வந்து நம்மளும் அதே மாதிரி கொச்சையை நடந்துக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அது ஆனால் பானு வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கோவம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரும்ல. எனக்கு இந்த குறிப்பிட்ட சூழல் எனக்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கண்டனத்தை நாங்கள் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை ஆண்கள் எங்களை கேவலப்படுத்துகிறாங்க தெரியுங்களா, எஃபியில் இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில். நாங்கள் வந்து இப்படி சொல்லிட்டோம், இயக்குனர் சங்கரை வந்து அவரை கொச்சைப்படுத்துகிறோமா, அவர் எங்களை கோடிக்கணக்கான பேர் முன்னாடி காமிக்கிற அளவுக்கு பண்ணிட்டார், 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் முன்னாடி இதை இவர் அசிங்கப்படுத்திட்டார். எங்களோட உரிமையை சும்மா நாங்கள் அவர் சும்மா இருந்த வீட்டில் போய் நாங்கள் வந்து அவருக்கு அடிக்கலை இது பண்ணலை. நாங்கள் பாட்டில் அமைதியாக இருந்தோம். எங்களை போட்டு கேவலமாக சித்தரிச்சிட்டாரு. அதுக்கு நாங்கள் இது வந்து டிஃபென்ஸ், நாட் ஈவன் அஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ்க்கு கூட இந்த பெருவாரியான இந்த ஆண் சமூகம் பார்த்திங்கன்னா, சில பெண்களும் சரி அந்த கமெண்ட்ஸ்லையும் என்ன சொல்கிறாங்க, 9 அவனா நீ அந்த மாதிரி இது மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க, உங்களை மாதிரி இன்னும் சமுதாயத்தில் தெரிகிற ஆண்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு பதிலடி தான் வச்சுருக்கேன், புரியுதா? நீ வந்து ஓகே, நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ஜஸ்ட் ஈக்குவல் டு மீ, ஐ ஆம் ஜஸ்ட் ஈக்குவல் டு யூ, யூ நாட் அபவ் மீ, ஓகே, ஐ ஆம் நாட் பிலோ யூ, நான் உங்களுக்கு கீழே கிடையாது, திருநங்கைகள் உங்களுக்கு கீழே கிடையாது, முடிஞ்சால் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணு, ஓகேவா? இந்த கேவலமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது சமுதாய மக்களும் அதை செய்யக்கூடாது, ஊடகத்தில் செஞ்சால் நாங்கள் விடவே மாட்டோம் இனிமேல். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பாலிவுட், த ஹோல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ், சும்மா விடமாட்டோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்தியா கிளிஸ் வியூவர்ஸ் அண்ட் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ஒரு சின்ன மன்னிப்பை நான் விடுவிக்க விரும்புகிறேன். சில விஷயங்களில் கொஞ்சம் எல்லை எங்கள் மக்கள் மீறியிருந்தாலோ இல்லை நான் மீறியிருந்தாலோ அது என்னோடய மன்னிப்பை நான் பகிரங்கமாக உங்ககிட்ட கேட்குறேன். ஆனால் உங்களால் எங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க முடியுமா? இயக்குனர் சங்கர் அவர்களே, சந்தானம் அவர்களே, அப்புறம் நடிகர் விக்ரம் அவர்களே, உங்களால் தைரியமாக மன்னிப்பு கேட்க முடியுமா?